வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன் இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துறலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திடலாம் எண்ணெய் சூடானது சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் வருபட்டாச்சு இப்போ இதல சின்னதா வெட்டி வச்சிருந்தா ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துறலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா சாப்டாகிறதுலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கியாச்சு இப்ப இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருந்தா அரை கிலோ சிக்கனை சேர்த்திடலாம் சிக்கன்ல மசாலா நல்லா கோட் மாதிரி கலந்து விட்டுறலாம் சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி அதிகமா சேர்த்தராதிங்க இப்போ இத மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் சிக்கன் நல்லா வெந்தாச்சு இப்போ இதுல பவுடர் பண்ணி வச்சிருந்தா இலையும் மல்லிளையும் கடைசியா பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் பெப்பர் சிக்கன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ